கேனச்சைஷ பரவானிதி சக்யசங்கஹ என்பதாக பதினாலாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி பாதம். கேனச்ச ஏஷ பரவானிதி சக்யசங்கஹான்னு கேட்டல, தொதன்யேனு அந்த தொதன்யஹா கஹான்னு வந்தது. அந்த தொதன்யேனு இந்த சப்தத்தை கேன கஹா கேட்ட மாதிரி தொதன்யஹான்னு வந்தது. இப்போ கேனன் வந்ததுன்னா தொதன்யேன கேனன்னு அர்த்தம். உன்னை தவிர வேற யாரால அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கும். தொதன்யேன கேனச்ச ஏஷ பரவான், இந்த சிவனோ இந்த பிரம்மாவோ சிரேஷ்டன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? கேனச்ச ஏஷ பரவான் இது சக்ய சங்கா, ஏஷா பரவான் இது சங்க கூட வராதுன்னு அர்த்தம். அது வியாக்கியானத்தை பார்க்கலாம். தொதன்யேன விசேஷணீயம் வா சப்தா சகாரார்த்தா கேன வைஷ பரம் கேன சைஷன், நான் அந்த அர்த்தத்தை அனுவாதம் பண்ணிட்டேன். கேன வைஷ பரவான் இது சக்ய சங்கான்றதாக ஸ்லோகம். நிகீரிய புனருத்கிரதி தொதன்யஹா கஹா கேன வைஷ பரவான் கேனவா ஏஷா பரவான் இது சக்ய சங்கா, இவன் இன்னொருத்தனால் சிரேஷ்டனை உடையவனாக இன்னொருத்தன் சிரேஷ்டனை உடையவனாக இருக்கிறான் என்று பெருமாளுக்கு காட்டிலும் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு சங்க கூட எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். சந்தேகமே படுறது தப்பு. என்ன சங்கையே எப்போ வரும்னா, ஏன்னா ஒன் மாதிரி இருக்குமோ, இவரை காட்டிலும் வசந்தவர் ஒருத்தர் இருப்பாரோ அப்படின்ற பிரமமே எப்போ வரும்? பெருமாள் தான் அப்படின்ற நிச்சயம் இல்லாத பட்சத்தில் இருக்கும். அது நிச்சயம் இருக்கவாளுக்கு வேற எப்படி சங்க கூட வராதே அப்படின்னு சாதிக்கிறார். கேன கேன வைஷ பரவானிச்சு சக்கியம், இந்த வாக்காரம் வந்து சக்காரம்ன்ற அர்த்தத்தில் வந்திருக்கு அப்படின்னா இத்தனை காரணங்கள் சொன்னதில் பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணம், ஏதாவது சங்கையாவது வந்தால் பரவாயில்ல, சங்க கூட வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு தாத்பரியம். இவன் இவனால் பரவான், இவனால் இவன் பரவான் என்ன அர்த்தம்? இவனால் இவன் தன்னை காட்டிலும் சிரேஷ்டமாக ஒருவனை உடையவனாக ஆகிறான் என்ற சந்தேகம் கூட எங்கேருந்து வரும்? யாரால இவன் பரவான் அப்படின்னா, யாரால இவன் பிரம்மாவானால இவன் பரவான் அப்படின்னா அர்த்தம், பிரம்மா பரஹா பரவான் இவன் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்ப சிவன் பரஹா அவனை காட்டிலும் இவன் பரவான் அர்த்தம். அந்த மாதிரிதான் சந்தேகமே வராது. கேனச்ச ஏஷப கேனவா ஏஷஹா பரவான் இது சக்ய சங்கோபி, அந்த பெருமாளை சந்தேகம் கூட பட முடியாது. இவனை இவன் பரவானாக இருக்கிறான், என்ன நம்ம பரவான், என்ன நம்ம பெருமாளை பரவானாக உடையவன் இல்லையா? நம்மளை காட்டிலும் பாகவதோத்தமாள் இருக்கா, ஆச்சாரியால் இருக்கா, ஆச்சாரிய புருஷால் நிறைய பேர் இருக்கா, அவளுடைய ஆச்சாரியால் இருக்கா, இவ்வளோ பேரால பரவானாக நாம் இருக்கோம். பெருமாள் யாரால பரவான்னா யாராலையும் பரவான் இல்லை. ஓகே, ஆனால் அதனால எப்படி சொல்றார், கேனவா ஏஷ பரவான் ஏஷஹா பரமாத்மா கேனவா பரவான், யாரால் பரவான் இது சக்ய சங்கோபி, இவனை இவனால் இவன் பரவானாக உடைய தன்னையோட மேம்பட்டவனை உடையவனாக இருக்கிறான் என்று யாரை கொண்டு சொல்ல முடியும்னா, யாரை கொண்டும் சந்தேகம் கூட பட முடியாது. சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய மீதி பாகத்தில். அந்நிய சர்வஸ்மாத் பரஸ்ய அத்தியந்த அசம்பவாத், இன்னும் இவனை காட்டிலும் இன்னொருத்தன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் கிடையவே கிடையாது. அது முக்தன்லே நித்தியன்லே இருக்கலாமான்னு பார்த்தாக்க, சரி லோகத்தில் இருக்கவாள்ல இல்லை, சரி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமான ஜெகத்தில் இல்லை, சரி முக்தாளோ நித்தியாளோ யாருன்னா ஒருத்தன் இருக்கலாமான்னு பார்த்தா, முக்தேஷு நித்தியேஷு சக்தி பூயஸ்தி எப்படி, அவளிடத்துல சக்தி அதிகம் இருக்கலாம் ஆனால் அவளுக்கு சர்வசரீரத்துவம் கிடையாது, சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் கிடையாது, அந்த மாதிரி சுவாதந்திரமெல்லாம் அவளிடத்துலையும் கிடையாது. அவளிடத்துல ஸ்ரைஷ்டியம் இருக்கலாம், அந்த பெருமாளுக்கு ஈக்குவலான குவாலிட்டிஸ் இருக்கலாம் ஆனால் சிரஷ்டத்துவம் கிடையாது, அதே மாதிரி சுவாதந்திரியம் கிடையாது, எல்லா விஷயத்திலையும் அதெல்லாம் கிடையாது. அப்போ அவளுக்கே கிடையாதுன்னா கிமுத்த க்ஷேத்ரஜ்ஞேஷு, எங்கேருந்து சேத்திரனாக இருக்கக்கூடிய ஹரன் என்ற சிவனிடத்துக்கோ விரிஞ்சனுக்கோ எங்கேருந்து அவளுக்கெல்லாம் இந்த சக்தியானது இருக்கும்? அதாவது நித்யாளுக்கும் முக்தாளுக்குமே இல்லாத ஒரு வைபவம் எப்படி இவாளுக்கெல்லாம் இருக்கும்னா இருக்காதுன்னு சாதிக்கிறார். ஏஷா கிமுத்தது க்ஷேத்ரஜ்ஞேஷு ஹரவிரிஞ்சாதிஷு இத்தி அபிப்பிராயண நிர்திசதி ஏஷா இதி. அத்த சர்வேஷாம் ஆதாரத்தையா நியந்திரத்தையா சேஷித்தையாச்ச அதிகா பர, எல்லாரை காட்டிலும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷித்தையாகவும் பரனாக இருக்கிறவன் பரவான் பகவான் தான். வேற யாருன்னா ஒருத்தர் இருந்தால் அப்போ தத்வான் பரவான், அந்த மாதிரி தன்னை காட்டிலும் உயர்ந்தவராக ஒருவன் இருந்தால் அவன் பரவான். பிராமணிக்காளுக்கு வந்து திருடத்தில் பகுப்பிரமாண சித்தேர்த்து நிறைய பிரமாணங்களை வச்சுட்டு பெருமாள் தான் பரன்னு சொன்னாவிட்டு தெரிஞ்சுட்டாவிட்டு இவன் இன்னொருத்தனால பரவான்னு சந்தேகமே எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார் பரம்பூர். பிராமணிக்கானாம் நல்ல வைதிகாளுக்கு திருடத்தர பகுப்பிரமாண சித்தேர்த்து, திருடத்தரமான பகுப்பிரமாணங்களால சித்தமான அர்த்தத்தில் தன் விபரீத சங்கா நோதியாத்,
அதை காட்டிலும் விபரீதமான சங்கையானது நோத்பத்தியதே இத்தியபிப்பிராயணாக சங்கா பிரதிஷேபம். அதனால் சங்கையே வராதுன்னு சங்கையே பிரதிஷேபம் பண்ணுறேன். அதனால் சங்கையே வராதுன்னா நிச்சயம் வரும்னு தாத்பரியம். அதுவா மந்தமதீனாம் சுத்தியந்தரேஷு, அதாவது மந்தமதிகளாக இருக்கிறவா யாருன்னா வேற ஒரு சுத்தி அப்படி சொல்கிறதே சிவஹா பர பர சிவையேவ கேவலஹா அப்படின்னு சில வாக்கியங்கள்லாம் இருக்கே. பராந்தர சத்பாவ சங்கா சம்பவே, இன்னொருத்தன் பரன் இருக்கான் போல இருக்கு அப்படின்னாக்க, பூரோக்தை தேவன் நியாயேகி தன் நிராசம் அபிப்பிரேத்திய கேனேத்தியாதிகம் உச்சதே. அதே மாதிரி முன்ன சொன்ன நியாயங்கள், இத்தனை புராணங்கள் இத்தனை பிரமாணங்கள் காமிச்ச அதே நியாயத்தினால இதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்படி கணக்க யாரோ ஒருத்தர் இருக்கான்னு கால்பனிக்கமாக மந்த புத்திகள் நினச்சிட்டா கூட பூர்வோக்த நியாயத்தினால அவனுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் ஆனது பரத்துவமானது சித்திக்காததுனால பெருமாள் தான் பரன்னு சித்திக்கும்னு அர்த்தம். உபபிரம்மண இஷ்ட சித்தம், உபபிரம்மணங்களாலையும் இது சித்தமாகுது. யதா ஆஸ்வமேதிக்கே, இப்போ வந்து வேற யாரால அவன் வேற யாரும் கிடையாதுன்றத நிர்ணயம் பண்ற சில விஷயங்கள். ஆஸ்வமேதிக்கே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மசாஸ்திரம் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ தர்மசாஸ்திரம்னா ஆஸ்வமேதிக பர்வத்தில் பர்வத்தில் இருக்கு. அங்கே என்ன சொல்றாருன்னா, அனாசிரித்யோச்ரயோ நாஸ்தி முக்கியமாஸ்ரயமாஸ்ரயேத்து ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாஹ ருத்ரோ பிரம்மாணமாஸ்ரிதா பிரம்மா மாம் ஆஸ்ரிதோ ராஜன்னாஹம் கச்சிதுபாஸ்ரிதாம். அங்கே சாதிக்கிறார், நான் வந்து எப்படியான அனாசிரித்ய உச்ரயா நாஸ்தி, யாரையாவது ஒருத்தரை ஆசிரியிக்காத நம்மளுக்கு உயர்ந்த கத்தியானது கிடையாது. அதனால் முக்கியமான ஒருத்தரை தான் ஆசிரியக்கணுமே தவிர அமுக்கியமான மனுஷாலெல்லாம் ஆசிரியிக்கக்கூடாது. முக்கியமான மனுஷன் பிடிச்சாலும் கரெக்டான இடத்த பிடிக்கணும் இல்லையா. அப்போது யாரடா ஆசிரியிக்கணும்னு பெருமாள் இன்டெரக்டாக சாதிக்கிறார். அது முதல்ல சாதிக்கிறார், அனாசிரித்த உச்சரையோ நாஸ்தி, யா ஒருத்தரை ஆசிரியிக்காத உன்னதி கிடைக்காது. ஆனால் என்ன யாரை ஆசிரியக்கணும்னா முக்கியம் ஆசிரியம் ஆசிரியர், முக்கியமான எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கிற ஒருத்தரை ஆசிரியங்களும். ஏன்னா ருத்ரம் சமாசிதா தேவா, தேவதைகள்லாம் ருத்ரனை ஆசிரியிச்சிருக்கா. அந்த ருத்ரனானவர் யாரை ஆசிரியிச்சிருக்கன்னா பிரம்மாணம் ஆசிரித்தா, சத்ருமுக பிரம்மாவை ஆசிரியிச்சிருக்கிறார். பிரம்மா மாம் ஆசிரித்தா, பிரம்மாவானவர் என்ன ஆசிரியிச்சிருக்கார், ராஜன் நாகம் கச்சிதுபாசிதா, நான் யாரையும் ஆசிரியிச்சு இல்லை, அதனால முக்கியமான ஆசிரியர் நான் தான். மமாசிரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆசிரியோக்கியகம், நான் எனக்கு ஒரு ஆசிரியம்னு ஒருத்தர் தேவையில்லை, எனக்கு ஒரு ஆசிரியம் தேவையானா கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் ஆசிரியமாக நான் இருக்கேன். இதம் ரகசியம் கௌந்தேய புரோக்தவானம் அவ்யயம், இது ரகசியமான விஷயம், இதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஹே குந்தி புத்திரன்னு சாதிக்கிறார். அந்த இது வந்து யுதிஷ்டர்ன்ற சொல்கிற விஷயம். ஏமேவ விஜானோ இது புரோக்தவானம் அவ்யயம் இத்தி ஸ்ரீ ஹரிவம்சத்தில் அவர் தேவதைகளை பார்த்து பெருமாளே ருத்ரன் சொல்கிறார், ருத்ரனே சொல்கிறார், ருத்ரனே பெருமாளுடைய பெருமையை சொல்கிறார். ஏ ததேவ பரம் வஸ்து நை தஸ்மாத் பரமஸ்திவஹாம் ஏவமேவ விஜானீத்வம் ஏதத்வ பரமம் தபஹாம் ஓமித்யேவம் சதா விப்ராஹ பட்டத்வம் தியாத கேசவம் இதி. எல்லாரும் பெருமாளையே தியானம் பண்ணுங்கோ, கேசவனை தியானம் பண்ணுங்கோ, எல்லா பிராமணர்களும் ஓமிதி சதா விப்ராஹ பட்டத்வம் தியாத கேசவம், அவன் நீங்கள்லாம் அவரையே படியுங்கோ, அவரையே தியானம் பண்ணுங்கோ. ஏத்ததேவ பரம் வஸ்து, இதுதான் உயர்ந்தவன் உயர்ந்த ஒரு வஸ்து, நைத்தஸ்மாத் பரமஸ்தீவகா, இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்து உங்களுக்கு இல்லை. ஏவமேவ விஜானி விஜானி, இப்படியே தெரிந்து கொள்ளுங்கள். ஏதத்வ பரமம் தபா, இதுதான் உங்களுக்கு பெரிய தபஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ருத்ரனே சாதிக்கிறார். ஸ்ரீ வாராஹேச்ச வராஹ புராணத்திலையும் ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யா விஸ்வேஸ்வினௌ மருதச்சோஷ்மபாஷ்ச சர்வே பவந்தம் சரணம் கதாஸ்மஹா குருஷ்வ பூஜ்யான் இத பூஜ்யானிஹ பூஜ்யானிஹ விஸ்வமூர்த்தே. சுவரா புராணத்தில் சாதிக்கிறார், ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யாஹ விஸ்வேஸ்வினௌ மருதச்ச ஊஷ்மபாஷ்ச எல்லாரும் சர்வே பவந்தம் சரணம் கதோ, எல்லாரும் உம்மதான் ஆசிரியிச்சு சரணாகதி அடைந்திருக்காள். பூஜ்யான் பூஜ்யானிக விஸ்வமூர்த்தே குருஷ்வ, இல்லை இப்போ வந்திருக்க எல்லாரையும் பூஜ்யான் குருஷ்வ, எல்லாரையும் பூஜனியாளாக நீதான் மாத்திரமே தவிர வஸ்துதாக நாங்கள் எல்லாரும் உம்மாசிரிச்சவாள்னு சாதிக்கிறார். எங்கேன்னா ஸ்ரீ வாராஹ புராணத்தில்
தத்ரைவ வாராக புராணத்திலேயே நாராயணாத் பரோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி ஏதத் ரகசியம் வேதானாம் புராணானாம் ச சத்தமம் இதி. நாராயணத்தை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை, ந பூதோ ந பவிஷ்யதி. ஏதத் ரகசியம் வேத, இதுதான் வேதத்தினுடைய ரகசியம், புராணங்களுடைய ரகசியமும் இதேதான் என்று சாதிக்கிறார். எதிர இருக்கிற ராஜாவை பார்த்து, பிராமே சர்வே விஷ்ணுமயா தேவா சர்வே விஷ்ணுமயா நி விஷ்ணு சமா காச்சித் கதிரண்யா விதீயதே இத்யேவம் சததம் வேதா காயந்தே நாத்ர சம்சயா. பிரம்மபுராணத்தில் எல்லாமே தேவதைகள்லாம் வைஷ்ணவால் தான், விஷ்ணுமயாக தேவாக சர்வே விஷ்ணுமயாக கணாக, எல்லா கணங்கள் பூத்த கணங்கள்லாம் கூட விஷ்ணுமயம்தான். நகி விஷ்ணு சமா காச்சித் கதிரண்யா விதீயது, விஷ்ணுவை காட்டிலும் உயர்ந்த கத்தியானது வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா பரமாகதிகின்னு அவர் தான் சொல்லும், சஹஸ்ரநாமத்திலையும் பரமாகதிகி முக்தா பரமாகதிகின்னு வருது. இத்தியேவம் சததம் வேதாக காயந்த், இப்படி தான் வேதங்கள் எப்பொழுதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன, பாடுகின்றன. நாத்திர சம்சயா, இதில் சம்சயமே இல்லை என்று. அதே மாதிரி ஆதித்ய புராணத்திலையும் பிரம்மாவே சொல்கிறார், அஹம் விஷ்ணோஸ்து சம்பூதா ச சச்ச சர்வமயோ ஹரிஹி ந தஸ்ய பரதோ பூதம் வித்யதே ததுத்தமம். நான் விஷ்ணுவிடத்திலிருந்து உண்டானவன், அவர்தான் எல்லா தேவதாமயமாகவும் இருக்கிறவர், அவர்தான் நதஸ்ய பரமோ பரத்தோ பூதம், அவரை காட்டிலும் உயர்ந்த ஒரு வஸ்துவானது இல்லை. எத்தது உத்தமம், உத்தமமான இன்னொரு பூதாந்தரம் கிடையாது, இன்னொரு வஸ்து கிடையாது. புராணேஷு த்விஜஸ்ரேஷ்டாக தச அஷ்டாசு நான்யதா, புராணங்கள் அஷ்டாதச புராணங்கள்லேயும் கூட இதை காட்டிலும் விபரீதமாக வேறு யாரோ ஒருத்தர பரமாத்மாவாக சொல்லவில்லை. தத்ரவை காலநேமி வதே ருத்ர, காலநேமியினுடைய வதத்தில் ருத்ரன் சொல்கிறார், யோசௌ சாட்சாத் வேதமூர்த்திர் யத்ர வேதா பிரதிஷ்டிதாக தம் யாம சரணம் விஷ்ணும் சர்வே சேந்திராதிபௌகசஹா. காலநேமி வதத்தில், வத விஷயத்தில், காலநேமின்னு ஒரு அசுரன், அந்த அசுரனை கொலை பண்ண வேண்டிய விஷயத்தில் ருத்ரன் சொல்கிறார், யோசௌ, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கார்த்திகேயனை சிருஷ்டிக்கிறார், காலநேமியை காலநேமி வதம் பண்ணுறார் பெருமாளே. ருத்ர யோசௌ சாட்சாத் வேதமூர்த்தி எத்திர வேதா பிரதிஷ்டிதாகாம், சாட்சாத் வேதமூர்த்தியான பெருமாள் இருக்காரே, எங்கள் வேதங்கள்லாம் பிரதிஷ்டிதமாக இருக்கோ, தம்யாம சரணம் விஷ்ணும், அந்த விஷ்ணுவை சரணாகதியாக அடைவோம், சர்வே சேந்திரா எல்லா தேவதைகளும் இந்திரனோட சேர்ந்து நானும் வரேன், எல்லாரும் நம்ம போய் விஷ்ணுவை போய் சரணாகதி பண்ணலாம், அப்போ தான் காலநேமியினுடைய வதமானது ஆகும்னு காலநேமி வதத்தை குறித்து சிவ மற்றதெல்லாம் தேவதைகளை கூட்டிட்டு பிரம்மா போகிற மாதிரி இருக்கும், இங்கே ருத்ரனே கிளம்புறார், ருத்ரனே போகிறார், எல்லா தேவதைகளையும் கூட்டிட்டு இந்திரனையும் கூட்டிட்டு காலநேமி வதத்துக்காக பெருமாளையே சரணாகதி அடைவோம்னு செல்கிற இடத்தையும் இங்கே காமிச்சு, இவனை காட்டிலும் பரவான் இவன், இவன் வந்து இன்னொருத்தனால பரவான்னு சந்தேகம் பண்ண முடியுமா, இவன் தான் பரன், இவன் இன்னொருத்தனால இவன் சிரேஷ்டனை உடையவனாக ஆவதில்லை, அது அதனால சிரேஷ்டனை உடையவனாக ஆகுறானோ என்ற சந்தேகத்திற்கே இடமில்லை. சாஸ்திர வசியாளானவா அப்படிதான் டிசைட் பண்ணுவா, பெருமாள் தான் சிரேஷ்டன்றத புராண வச்சனங்களாலேயும் இத்திஹாச வச்சனங்களாலேயும் நிர்ணயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கலாம், கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்சஹா கோ ரக்ஷதி மம ஜனிஷ்ட ச கஸ்ய நபே க்ராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி த்வதன்யஹா கஹேன சைஷ பரவான் இதி சக்ய சங்கஹா. அடுத்த ஸ்லோகத்தை வாசித்து வைக்கிறேன், அடுத்த ஸ்லோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. துவாம் ஷீலரூபரித்தை பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ சாஸ்திரை பிரக்யாததைவ பரமார்த்த விதாம் மதைஷ நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.